கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே மிட்டல்லி கிராமத்தில் மூன்று காட்டு யானைகள் முகாமிட்டு அங்குள்ள விவசாய பயிர்களை சேதம் செய்து வருகிறது. அதாவது கர்நாடக மாநிலம் பன்னார்காட்டா வனப்பகுதியிலிருந்து ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான யானைகள் தமிழக எல்லையான கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்குள் வருவது வழக்கம். ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் வரக்கூடிய இந்த யானைகள் வெயில் காலம் முடியும் வரை இந்த பகுதியில் முகாமிட்டிருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் ராகி பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுவதால் அதனை குறியிட்டு இந்த யானைகள் இந்த பகுதிகளுக்குள் முகாமிட்டிருக்கும். இந்த நிலையில் ராயக்கோட்டை பகுதியில் முகாமிட்டிருந்த மூன்று காட்டு யானைகள் பாலக்கோடு வழியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள மிட்டல்லி கிராமத்திற்குள் வந்துள்ளது. அங்கு உள்ள ஒரு விவசாய நிலத்தில் முகாமிட்டுள்ள மூன்று காட்டு யானைகளும் அங்குள்ள நெற்பயிர்களை சேதம் விளைவிப்பதுடன் அங்குள்ள தென்னை மரங்களையும் வந்து சேதம் விளைவித்து வருகிறது. காலை முதல் இந்த யானைகள் இங்கு முகாமிட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். ராயக்கோட்டை வனத்துறையினர் வருவதற்குள்ளாக கிருஷ்ணகிரி வனத்துறையினர் தற்பொழுது அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். பொதுமக்கள் யாரும் யானைகளுக்கு அருகில் செல்லாமல் இருக்குமாறு தொடர்ந்து வனத்துறையினர் பாதுகாத்து வருகிறார்கள். மேலும் ராயக்கோட்டை வனச்சரகத்திற்கு உட்பட்ட வனத்துறையினர் வந்த பின்பாக இந்த யானைகள் பட்டாசுகள் வெடித்து மீண்டும் வனப்பகுதிகளுக்கு வேட்டையடிக்கப்படும். ஜெனிஃபர்.